பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தி துறல்களாக பார்க்கலாம். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. கபினி அணையிலிருந்து நொடிக்கு 500 கன அடி வீதம் காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேபோல் கேஆர்எஸ் அணையிலிருந்து நொடிக்கு 355 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பானது படிப்படியாக அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. திறந்துவிடப்பட்டிருக்கும் தண்ணீரானது அடுத்த 3 நாட்களில் தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயர் சாதி பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு பிராமணர் சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே போராட்டம் நடத்தப்பட்டது. இப்போராட்டத்தில் நடிகர் எஸ் வி சேகர் மற்றும் பிராமண சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் வி சேகர் 10% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்தவில்லை எனில் தமிழக அரசுக்கே ஆபத்து வரும் என எச்சரித்தார். இடஒதுக்கீடு தவறான ஒரு விஷயம்தான். 10 வருஷத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது. அது 50 வருஷம் ஆக்கி 60 வருஷம் ஆக்கி அதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலையும் கேள்வி வந்தது. இது வரைக்கும் இந்த இடஒதுக்கீட்டினால எத்தனை பேர் பலன் பெற்றிருக்காங்கன்னு எந்த மாநிலமும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஃப்ராடு வேலை. அதில் செருப்பு தைக்கிறவன் இன்னி வரைக்கும் இந்த 50 வருஷமாயும் செருப்பு தான் தைச்சிட்டு இருக்கான். மழை அள்ளுறவன் மழை அள்ளிட்டு தான் இருக்கான். அப்புறம் நீ யாரை ஒசத்திருக்க? அப்போ யாரை ஏமாத்துறீங்க? வேலூரில் நடைபெறும் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து அமைச்சர் வீரமணி பிரச்சாரம் செய்தார். குடியாத்தத்தை அடுத்த கூடநகரம் கிராமத்திற்கு உட்பட்ட மேலாளந்தூர், அணக்கநல்லூர், மோட்டூர்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பு பணிகள் ஈடுபட்டன. இதனைத் தொடர்ந்து கிராம மக்களிடையே அரசின் திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தனர். அப்போது கிராம மக்கள் அமைச்சர் வீரமணிக்கு சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். அமைச்சருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சர்க்கரை ஆலை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தனியார் கரும்பு சர்க்கரை ஆலையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஓராண்டாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் 3 ஆண்டுகளாக இயக்கப்படாத ஆலையை இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவுள்ள செங்கழுநூர் ஏரியை பொதுமக்களை தூர்வாரும் பணியை பலரும் பாராட்டி வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே உள்ள கள்ளப்பெரம்பூர் பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலுள்ள செங்கழுநீர் ஏரி தூர் மண்டி கிடப்பதால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியவில்லை. இந்நிலையில் தென்னங்குடி, பிள்ளையார்நத்தம், சீராளூர் உள்ளிட்ட 10 கிராம மக்கள் 45 தினங்களில் தூர்வாரும் பணியை ஊர் மக்களை செய்து முடிக்க திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியை பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பாராட்டி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகாவில் இருக்கிற செங்கழுநீர் ஏரி கள்ளப்பரம்பூரில் இருக்குது. அந்த ஏரியை வந்து தூர்வாரும் பணியை இந்த ஏரியின் நீரை பெற்று பயனடைகிற பயனாளர்களாகிய நாங்களே இன்றைக்கு தூர்வாரும் பணியை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த தூர்வாரும் பணியை குடிமராமத்து பணியிலோ அல்லது வேறு ஏதாவது அரசு நிதியோ பெற்று நாங்கள் செய்யலை. நாங்களாகவே எங்கள் கையில் இருக்கிற காசை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு நன்கொடை கொடுக்குற நண்பர்கள்ட்டமிருந்து நன்கொடைகளை பெற்று இந்த வேலையை செய்கிறோம். திருவள்ளூர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் கால் தொழிற்சாலை பணியாளர்களுக்கு பணிநீக்க உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி வழங்காவிட்டால் போராட்டம் தொடரும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவர் நல்லக்கண்ணு கூறியுள்ளார். தொழிலாளர்கள் ஆதரவாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தபோது இந்த கருத்தை தெரிவித்தார். கொலையை தற்கொலையாக மாற்ற முயற்சிப்பதாக கூறி கோவை திருச்சி சாலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை அரசு மருத்துவமனை அருகே நடைபெற்ற சாலை மறியல் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக பாப்பம்பட்டியைச் சேர்ந்த பத்மநாபன் மகள் சோபனா என்பவர் கோவையில் தனியார் பியூட்டி பார்லரில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் பியூட்டி பார்லரில் உள்ள விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது தற்கொலை அல்ல, கொலை என்பது உறவினர்களின் குற்றச்சாட்டாகும்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் ஆடி முதல் நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழும் ஒகேனக்கலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களின் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதேபோல் ஆடி முதல் நாளில் இங்குள்ள காவிரி ஆற்றில் நீராடி வணங்கிவிட்டு செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் காவல்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் விபத்தில்லா நாள் என்பதை வலியுறுத்தி காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். இதில் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பேசக்கூடாது என்றும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்றும் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் இருவராக இருந்தாலும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மது அருந்திவிட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கப்பட்டது.